கடந்த 6 வருடங்களில் 1000-க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305-533-533. Hi friends, welcome to Exams Daily YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் SSE ஒரு லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெக்யர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றியோ அதோட டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. எஸ்எஸ்சின்றது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அவங்க வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறையா போஸ்டிங்ஸ்க்காக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வேக்கன்சிஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டாவில் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. போஸ்டோடைய நேம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, லோவர் டிவிஷனல் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், அப்புறம் டேட்டா என்ட்ரி, இந்த போஸ்ட்களுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ எலிஜிபிளாகவோ இன்ட்ரெஸ்டாகவோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15/12/2020 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 12 வகுப்பு முடிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அதுக்கு சமமான ஏதாவது ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு, அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 18 வயசு வந்து பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்குள்ளே போய் அதில் PDF கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த PDF வந்து உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிறோம். அடுத்து வந்து ஊதிய விவரம். பேஸ்கேல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து 19,900 தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஹையஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா 63,200 மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சமாக 25,500 ஸ்டார்டிங்காக இருக்குது. அதிகபட்சமாக 81,100. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 25,500, ஹையஸ்ட் அமௌண்ட்டாக 81,100 அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா 3 ஸ்டேஜஸில் நடக்கும். 3 விதமான பேப்பர்ஸில் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் CBT, இது வந்து Tier 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் அப்புறம் எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த அஃபிஷியல் PDFல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி செகண்ட் வந்து Tier 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து எஸ்ஏ மாடலில் இருக்கும் அண்ட் பென் அண்ட் பேப்பர் மாடலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி தான் நீங்கள் போய் எழுதணும், டேரெக்டாக நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து Tier 3 ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே டைப்பிங் ஸ்கில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதனால அவங்க வந்து டைப்பிங் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வைப்பாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா பெர் மினிட்க்கு வந்து 35 வேர்ட்ஸ் உங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். ஹிந்தியில் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்க்கு நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரியான ஸ்கில்லோட நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாத்தையும் பார்த்துக்கணும். இந்த 3 டயர்ஸ்லேயுமே நீங்கள் வந்து வின் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் போகினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை கடைசியாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் Tier 2 எக்ஸாமினேஷன், அதாவது அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து 33% வந்து மினிமமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் அடுத்த எக்ஸாமான அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சில முக்கியமான நாட்களை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி தேதி 15/12/2020 அண்ட் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக நீங்கள் போய் போடுறது ரொம்பவே நல்லது. ஆன்லைனில் ஃபீ பே பண்ணுறதுக்கு வந்து 17/12/2020 தான் லாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 15 முடிஞ்சிடும், ஆனால் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது வந்து 17 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் ஜென்ரேஷன் ஆஃப் ஆஃப்லைன் செலான், அதாவது நீங்கள் பே பண்ண இதை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து 19/12/2020 வந்து லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் த்ரூ செலான், செலான் மூலமாக நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா 21/12/2020 அதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயர் ஒன்னுக்கான எக்ஸாமினேஷனையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 12/4/2021, அதாவது அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது எக்ஸாம்ஸு ஏப்ரல் மாதத்தில், 27/4/2021 அந்த எக்ஸாம்ஸ் வந்து முடியுது. ஸோ இந்த டேட்ஸ்குள்ளே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ ரீஜியன் வைஸாக அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி அடுத்து வந்து டயர் 2 எக்ஸாமினேஷன் அண்ட் டயர் 3 எக்ஸாமினேஷனுக்கு அடுத்தடுத்து வந்து சொல்லுவோம், அட்மிட் கார்டு டீடைல்ஸ் வந்து அடுத்தடுத்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க வந்து ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்தாங்கன்னா நாங்களும் உங்களை அப்டேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து விண்ணப்பிக்கிற முறை, நீங்கள் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து டைரெக்டாக போய் ஆன்லைனில் அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் போய் விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி இந்த அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாருக்கும் ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து 100 ருபீஸ், உமன் பியூ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா பார்த்து படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுதான் அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷன். இதுலேயும் நான் சொன்ன எல்லாத்தையுமே தான் அவங்க சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் வந்து எலாபரேட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு எப்படி எந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கணும், அது அவங்கள வந்து எந்த கேட்டகிரியில் அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனாலிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் பூட்டான் அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு தனி டேப்லெட் காலமே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இது தவிர நிறைய கேட்டகிரிஸ்க்கும் வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பில் வந்து அந்த எக்ஸாமினேஷனோட ஃபுல் பேசிக் சிலபஸ் பேட்டர்ன் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அதையும் காமிக்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், அதில் வந்து எத்தனை மார்க்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வர்றதுனால இதை நீங்கள் ரொம்ப நல்லாவே படிச்சுக்கணும். அண்ட் சில முக்கியமான பாயிண்ட்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1 ஹவர் தான் டைம், ஆனால் உங்களுக்கு வந்து 100 questions இருக்கும். 1 ஹவரில் வந்து நீங்கள் அந்த 100 questionஸையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். க்வெஷ்சன்ஸ் எல்லாமே போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இந்த ரெண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எந்த மாதிரியான சிலபஸ் அதாவது எந்தெந்த இதிலேருந்து நாங்கள் க்வெஷ்சன் கேட்போம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் வந்து இதை கொடுத்துருக்கோம். இதை பார்த்துக்கிறது மூலமாக அடுத்து உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லாக் ஃப்ரம் ஆர் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.